ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் நொம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் நான் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கிடலாம். இது கூடயே ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போனா ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அன்றைக்கி எனக்கு மட்டன் கீமா கிடைக்கல, மட்டன் பீசஸ் தான் கிடைச்சிது. கீமா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதான் மட்டன் கொத்துக்கறி போட்டு கூட செய்யலாம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நமக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கறியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பச்சரிசியும் சிறுபருப்பும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி இதான் கணக்கு. 1 கப் அரிசினா 6 கப்பு தண்ணி ஊற்றணும். இதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு. நீங்கள் போட்டு மொத்தமாக நீங்கள் மூடி ஒரு 4 to 5 விசில் வச்சு நல்லா இறக்கிட்டிங்கன்னா நம்ம டேஸ்டியான நோம்பு கஞ்சி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.